குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் கடலக்கறி. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். ட்ரை சில்லி, காஞ்ச மிளகாய் ஒரு 10 பீஸு, ஜீரகம் 1 ஸ்பூனு, சாப்டு ஜிஞ்சரு, புதுசாக இருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு, 10 வெங்காயம்னா 10 தக்காளி, கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கடலை இன்னும் நான் ஊற வைக்கலை, 6 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும், 6 மணி நேரம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 30 பேருக்கு நான் செய்கிறேன், அது என்னென்னு பார்த்துக்கோங்க. 30 பேருக்குன்னா ஒரு 300 ml கோகனட் ஆயில் ஃபஸ்ட்டு ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் வரட்டும். ஜீரகம் 2 ஸ்பூனு, ஃபெனல் சீட்ஸ் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாமே என்னோடய கையளவு தான், ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ தோணுன்னா அவ்வளோ போட்டுக்கோங்க. சாப்டு ஜிஞ்சர், புதுசான இருக்கணும், இஞ்சி, பச்சை மிளகா, புதுசான இருக்கணும் பச்சை மிளகா, ஒரு 15 மிளகாய். நான் 30 பேருக்கு சேர அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஆனியனு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்லைஸ் அடித்த ஆனியனு. ஒரு 10 வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? 30 பேருக்குன்னா ஒரு 10 வெங்காயம். அதேமாதிரி 10 டொமேட்டோ வந்து பேஸ்ட் அடிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்லைஸ் வேணும், நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆனியன் நல்லா வந்து வதக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி மசாலா நீங்கள் ஆட் பண்ணிவிடணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகக்கூடாது. கோல்டன் ப்ரௌன்னு நீங்கள் வந்து பொண்ணுரிமை வந்து நீங்கள் பிரியாணிக்கு வேணால் அதுமாரி பண்ணலாம். பட் இதுக்கு வந்து இந்த கோல்டன் ப்ரௌனுக்கு அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள், மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு சில பேர் டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு மசாலா ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இது வந்து என்னோடய ஸ்டைல், ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா மசாலா வந்து ஆனி நல்லா வதங்கிற பிறகு மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட், இதில் 1/2 சால்ட் நான் இதில் போட்டுருவேன் நான் ஆனியன் வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக, ஓகேவா? 1/2 சால்ட்டு, 3 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2.5 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள், ஓகேங்களா? அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர். இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஆக்சுவலி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க, ஓகேவா? அதை நல்லா மசாலாலாம் ஆட் பண்ணிட்டப்பறம் உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, அந்த ராஸ்மல் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கலர் மாறிடுச்சு இப்போ வெங்காயத்துக்கு. இப்போ நான் சொன்ன மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக், க்ரீன் சில்லி, சாரி காஷ்மீர் சில்லி பவுடர், மல்லித்தூள், எல்லா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு நல்லா வதக்குங்க. நான் சொன்ன மாதிரி ராஸ்மெல் போகிற வரைக்கும், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதிலே போட்டு மீடியம் ஃபயர்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க, டொமேட்டோ பேஸ்ட். நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இந்த பேஸ்ட்டு எல்லா மசாலாவும் சரி நல்லா என்ன பண்ணும், கொதிக்கணும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணக்கூடாது, நல்லா வந்து வதக்கி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். அந்த தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் அந்த மசாலா நல்லா வதக்கணும் இல்லையா, அதிலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வரணும். அந்தளவுக்கு நல்லா போட்டு கொதிக்கட்டும், ஓகேங்களா? கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்டர் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் டக்குன்னு வேலை முடியும், சீக்கிரம் கொதிக்கும். ஒரு 1.5 லிட்டர் நான் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு, ஓகேங்களா? ஒன்றரை லிட்டர் தண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்ம கடலை கடல் இந்த 30 பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்லா கொதிருக்கு. இந்த 30 பேருக்கு நான் ஒரு 1.5 கிலோ கடலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அதில் 1/4 கிலோ நான் தனியாக எடுத்துட்டேன். எடுத்து இதை நான் பேஸ்ட் அடிக்க போகிறேன். இது கூட வந்தனா கோகனட் பேஸ்ட்டு இதை ஆட் பண்ண போகிறேன். அந்த கோகனட் பேஸ்ட்டை நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலாக கூட எடுத்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட் நான் ஆட் பண்ணல, நான் தனியாக ஒரு ஃப்ரை பண்ணல ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு வதக்கி நான் இப்போ அதில் ஆட் பண்ண போகிறேன். நான் அதில் மறந்துட்டேன் ஆக்சுவலி, ஓகேங்களா? டொமேட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன், நான் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, அந்த ஸ்மெல்லு போகாது என்ன தான் கொதித்தாலும். இப்போ எல்லாமே இன்க்ரீடியன்ட் போட்டு நல்லா கொதிக்குது. கடலாம் எல்லாத்தையும் கடலை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, பாயில் பண்ணி ஒரு குக்கரில் ஒரு 6 விசில் விட்டுருக்கேன், ஓகேங்களா? நான் சொன்ன பேஸ்ட்டு
அந்த பிளாக் சென் அந்த கடலை பேஸ்ட்டு, கோகனட் பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, மில்காக இருந்தாலும் ஓகே, கார்னிஷுக்கு கொத்தமல்லி. அந்த பேஸ்ட்டும் அந்த பிளாக் சென்னா நல்லா கொதிக்கணும். ஓகேங்களா, கொதிச்சதுக்கப்புறம் கார்னிஷ்க்கு சும்மா டெக்கரேஷனுக்காக அவ்வளோதான், முடிஞ்சு. தேங்க்யூ.